சூப்பரான ஒரு உப்புமா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு சைட் டிஷ். இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாக் தான் காட்ட போகிறேன். மிச்ச நாளாக நான் ஃப்ளாக் எடுக்கவே இல்லை, இன்றைக்கி தான் எடுப்போன்ட்டு இருக்கிறேன். கொஞ்சம் டைம் இருக்கவும் இன்றைக்கி என்னென்னா நிறைய கேக்குகள் தான் டெக்கரேஷன் பண்ண கேக்கெல்லாம் அந்த ரெசிபி ஃபுல்லாக உங்களுக்கு போட இல்லாது. சாரி, நான் கேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து எல்லாம் ஃபில்லும் பண்ணி கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தான். அதுக்கடையில் இந்த பாருங்க, இங்கே வந்து ரைஸ் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் சமையல் நடக்கட்டும், ஒரு பக்கம் கேக் பண்ணலாம்ட்டுன்னு இங்கே பருப்பை வச்சுட்டு பாருங்க. இது வந்து பட்டர் வந்து முன்னுக்கே ரூம் டெம்பரில் எடுத்து வச்சுருக்கேன். மாங்கோ வெட்டி அது நல்லா கிரைண்டரில் போட்டு மிக்சியில் அடித்து அங்கே வச்சுருக்கேன். ஐசிங் சுகர் வச்சுருக்கேன். இங்கே கேக்கெல்லாம் இருக்குது. இனி வெட்டி இதை பண்ணணும். அதுக்கு முன்னே ஒரு காஃபி ஒன்று குடிக்கணும். காலையில் இப்போ தான் 7:30 ஆகுது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கேக் வேலையை. இன்றைக்கி ஃபுல் டே என்னென்ன பண்ணுறேன்ட்டுன்னு வாங்க சேர்ந்து பார்ப்போம். நம்ம கேக்கெல்லாம் செய்து இங்கே ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுருக்கேன், இந்த எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பட்டர் கிரீம், பட்டர் கிரீம் அடிச்சுருக்கேன். பட்டர் கிரீம் அடிச்சுட்டு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணால் முடிஞ்சு கேக் செய்கிற வேலை சமையலும் ஒரு பக்கம் முடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதோட உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபியும் நான் போட்டு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பட்டர் க்ரீம் வந்து அடித்து முடிஞ்சிது. அடுத்து உங்களுக்கு நல்ல ரெசிபி இதோடையே சேர்த்து இந்த ஃப்ளாகு வந்து இதோட நான் முடிக்க மாட்டேன். கேக்கை செய்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கு பிறகு நல்ல ஒரு ரெசிப்பியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு கேக் பண்ணிட்டேன். இந்த டிசைன் தான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். போட்டிருக்கேன். இனி பூ செய்யணும் பாருங்கள். இப்போ மற்றதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குது. நல்லா எல்லாம் வந்துருச்சு. நீ வெட்டி சாப்பிட்றதா நல்லா இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி ரோஸ்கள் நடுவில் இதெல்லாம் போட்டு நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், கேக் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாம் கூல் ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா முடிச்சுட்டேன். இனி இதுக்கு வந்து ரோசஸ் பூக்கள் செய்கிறது தான் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்ப்போம் அதை எப்படின்ட்டு. பார்த்தீங்களா, இது வந்து நான் பட்டர் க்ரீமில் செஞ்ச ரோசஸ் பண்ணி வச்சுருக்கேன். பொன்னொன்லையும் கொஞ்சம் பண்ணுவோன்னு எடுத்து இங்கே எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலரிங்கெல்லாம் போட்டு இங்கே வச்சுருக்கேன். இதில் ஒரு கொஞ்சம் பூ போல் செய்வேன், ஒரு 4-5 பூவுகள் போல் ரோஸ் தான் பண்ணுவேன். அதுக்கு கையில் பூசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஸ்டோன்ஸுகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. இவ்வளவு தான் கேக் வேலம் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக. இதில் இனி வந்து இரவைக்கு சாப்பாடு என்ன செய்வோம்ட்டுனா அதையும் பார்ப்போம் பாருங்கள். இந்த குஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு இதில் உப்புமா, உப்புமா மாதிரி நாங்கள் ரவை உப்புமா பண்ணுவோம் தானே, அதே மாதிரிக்கு இது பண்ணுவோன்னு அங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான காய்கறிகள் வெஜிடபிள்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது கேப்சிகம் வந்து கொஞ்சம் கலரில் மஞ்சள் கலரும் சிவப்பும் உள்ளது வெட்டி வச்சுருக்கேன். இது அந்த வெள்ளை கலர் அந்த கறிமிளகாய் அதில் உள்ளது, லீக்ஸ் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், இந்த வியட்சிங். இது வந்து சூப்பர். நாங்கள் வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனை கொஞ்சம் ஒரு மாதிரிக்கு ஏதாவது ஒரு பொறுமுன மாதிரி உம்முன மாதிரி இருக்கும் தானே, இது முதல் நாள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தா அவ்வளோ கிளியராக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கலாம். அது மாதிரி இப்போ வந்து இரவைக்கு நான் அந்த உப்புமா தான் கிண்ட போகிறேன். இங்கே ஒரு சட்டி வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சுப்பேன். அப்போ கொஞ்சம் எண்ணெய், எங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் இப்போ சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். கடுகு வடிச்சனியும் கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, பெரிய சீரகம் ஒரு சொட்டு போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு இப்போ நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடனா அது ஒரு மாதிரி கொஞ்சம் கருவின கொண்டு வந்துடும், கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அந்த வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை நாங்கள் போட்டோம்னா அப்படியே அந்த இது மனம் மாறாமல் அப்படியே இருக்கும். அப்போ அந்த சைட்டில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதையும் இந்த வெங்காயத்தோடய சேர்த்து கிண்டிக்கும். ஏன்னா தனியாக போட்டோம்னா கறி சீடாகிடும். இப்போ அந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா பிண்டிக்குவோம். நல்லா பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் பொரியட்டுவோம். இப்போ இதுலேயே இந்த கேரட் போட்டுவோம். ஏன்னா கேரட் கொஞ்சம் அவியறதுக்கு நேரமாகும் தானே, அப்போ கேரட் போட்டோம்னா நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன குட்டி குட்டியாக தான் வெட்டியிருக்கேன். வெந்ததுக்கு பிறகு வந்து மற்றதெல்லாம் மற்ற எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம். மற்ற நாங்கள் வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். இப்போ வந்து இது கொஞ்சம் அப்படியே அவியட்டும். இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. கேரட் இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருந்த எல்லாத்தையும் ஒரே தான் அதில் போட்டுருவோம். அதை எடுத்து அதை போட்டுடுறேன். போட்டுட்டு
இந்த வியர்ஸ்டிங் வெட்டி வச்சிருந்தோமே இதை இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கிண்டிட்டு இது நல்லா வேகட்டுப்போம். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிருக்கு. எங்களுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோம். நான் ஏன்னா சூப் பவுடர் வந்து கொஞ்சம் கரைச்சிட்டு இதில் போட போகிறேன், அதனால ஓரளவு கொஞ்சமாக போட்டுக்கோம். அதில் வந்து நான் துண்டு மிளகாய் கொஞ்சம் பாருங்கள், இந்த இப்படி அரைச்சி வச்சது. இதில் கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் தானே காரத்துக்கு. இந்த மாதிரிக்கு நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை இப்போ நல்லா வச்சுட்டு மூடி வச்சு நல்லா இது வந்து வேகட்டும். இது நல்லா நல்லா நாங்கள் அவிய விட தேவையில்லை. கொஞ்சம் நான் ஒரு அரை ஆஃப் அவியில் இருந்தாலும் நான் எங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா. அப்போ நான் கொஞ்சம் ஆஃப் அவியலில் தான் வைக்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் நல்லா எடுத்துக்கிறீங்க. நான் வந்து அப்போ மெகியில் வந்து சூப் பவுடர் கொஞ்சம் எடுத்து, நான் பாருங்கள் ஒரு லிட்டர் தண்ணி போல் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடான தண்ணி தான். அதில் நாங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டு இதை நல்லா கலக்கிடுவோம். கலக்கிட்டு இதையும் இப்போ இதுலேயே ஊற்றிடும். இப்போ இந்தளவு தான் இது சரியாக வரும். அந்த நாங்கள் அப்போ இந்த இது ரவை போட்டு உப்புமாவாக கிண்டி வரக்குள்ளே அதுவும் கொஞ்சம் வேகணும் தானே. அப்போ நான் இந்தளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். கொதித்ததையும் அதை போட்டு கிண்டுவோம். இப்போதான் கொதிக்குது. கொதிச்சு வரத்தான் அதுக்கடையில் நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். ஏதாவது சைட் டிஷ் இருக்குது பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு. அது அது கொதித்து வரமுன்னா இதையும் பண்ணிடலாம். அப்போ சுட சுட சாப்பிட்லாம் இன்றைக்கி டின்னர். இப்போ வந்து தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் பண்ணியாச்சு. அதோட சேர்த்து சாப்பிட அது சேர்த்து சாப்பிடணும் இல்லை. இது வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். சும்மாவும் நாங்கள் சாப்பிட்லாம். சும்மாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டதுனால ஈஸியானது. எங்கள்கிட்ட என்ன வீட்டில் மரக்கறி இருக்கோ காய்கறி இருக்கோ அதை போட்டே நாங்கள் பண்ணிடலாம். எங்களுக்கு இது எக்ஸ்ட்ராவாக நாங்கள் எதுவுமே எடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. இருக்கிறத வச்சு செய்யலாம். இங்கே பாருங்கள் இப்போ இதை இந்த கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதை கொட்டி நாங்கள் இப்போ கிண்டிடுவோம். இல்லை எங்களுக்கு எந்த அளவு எத்தனை பேரோ, இப்போ நாங்கள் 4-5 பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக போட வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்தளவு போதும் எனக்கு. இப்படி தான் இருக்கும். இப்போ நல்லா வெந்து வரக்குள்ள நல்லா ஃபுல்லாக மேலே வரும். நல்லா வெந்து வர மூட தேவையில்ல. நல்லா அடுப்பை வந்து குறைச்சி விட்டுட்டோம்னா இதமான பதவிப்போம். இப்போ நல்லா வரும். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ நல்லா முடிஞ்சு வந்துடுச்சு. டேஸ்ட்டாக இருக்குது. வாயில் வச்சு சாப்பிட்டு பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு உப்புமா தான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.